சென்னை மணலி புதுநகர் பகுதியில் உள்ள ஐயா வைகுண்டசாமி கோவில் தேரோட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக தேரை ராட்சத கிரேன் மூலம் இழுத்தனர். இதில் ஏராளமான ஐயா பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை மணலி புதுநகர் பகுதியில் உள்ள ஐயா வைகுண்ட தர்மபதி ஆலயத்தில் புரட்டாசி மாத 10 நாள் திருவிழா தேரோட்டம் திருவிழா மற்றும் திரையெடுவாசிப்பு வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 2 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் காலை 6 பணிவிடையும் மதியம் 12 உச்சி படிப்பும் மாலை 5 திரையேடு வாசிப்பும் இரவு ஐயா வைகுண்டர் காலை வாகனம் அன்ன வாகனம் கருட வாகனம் மயில் வாகனம் ஆஞ்சநேயர் வாகனம் சர்ப்ப வாகனம் மலர்முக சிம்மாசன வாகனம் குதிரை வாகனம் ஆகிய வாகனங்களில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஐயா திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. காலை 6 பணிவிடை உகப்படிப்பின் திருத்தேர் அலங்காரம் செய்தல் பணிவிடை நடைபெறுகிறது. பகல் 12 ஐயா வைகுண்ட தர்மபதி அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினார். முன்னதாக தேர் புறப்படுவதை குறிக்கும் வகையில் நாதஸ்வர கச்சேரி செண்டை மேல முழங்க இழுப்பை தேக்கு மரங்களை கொண்டு செய்யப்பட்ட 36 உயரமும் 36 எடையும் கொண்ட திருத்தேரில் ஐயா மணலி புதுநகர் பகுதிகளில் வீதி உலா வந்தார். இத்தேரோட்டத்தில் தொல்லியல் துறை அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்கும் வகையில் பக்தர்களுக்கு தேரை வடம் பிடிக்க போலீசார் அனுமதி தராததால் தேரை ராட்சத கிரேன் மூலம் இழுத்தனர். இத்திருவிழாவில் தமிழகம் முழுவதும் இருந்து 1000 பக்தர்கள் கலந்து கொண்டனர்.